இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி தேவன் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு, தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட கடைசி நாட்கள். நாம் செய்ய வேண்டியது என்ன, இதை தான் பார்க்க போகிறோம். முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 12:1. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்கால மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். வேதாகமம் சொல்லுகிறது, உலகம் உண்டான நாள் முதல் அப்படி ஒரு ஆபத்து காலம் இந்த உலகத்துல இதுவரைக்கும் இந்த உலகம் பார்த்ததே இல்லையா. அந்த உலகத்தை தான் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். 13:2. 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2 முழுமையாகவும் அது கேட்டின் மகனாகிய அந்தி கிறிஸ்துடைய காலத்தை குறிக்கிறதா இருக்குது. ஏன் இந்த அந்தி கிறிஸ்துடைய காலம் வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2 முழுமையா நீங்க வாசிக்கும் பொழுது, சத்தியத்தை விசுவாசிக்கும்படி தேவன் ஆரம்ப நாட்களிலிருந்து இம்மட்டுமாய் ஒவ்வொரு காலகட்டங்களையும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக, அதற்கு பிறகு சுவிசேஷத்தின் மூலமாக பல பல நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் தேவன் அவரோட சத்தியத்தை சுவிசேஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அநேகர் சத்தியத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அநேகர் ஆண்டவரை பரியாசம் பண்ணுறாங்க, சுவிசேஷத்தை பரியாசம் பண்ணுறாங்க. கர்த்தர் இல்லைன்னு சொல்லுகிற கூட்டம் ஆதி காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்க தான் செய்யுது. சுவிசேஷத்தை பொயின்னு சொல்லி பேசுகிறார்கள். யூதா புஸ்தகத்தில் கூட நம்ம வாசிக்க முடியும், ஏனோக்கு எழுதியிருப்பார், அவபக்தியாய் பேசின பாவிகளுடைய கடினமான பேச்சுகளின் நிமித்தம் தேவன் நியாயம் தீர்க்க வருகிறார். தேவஜனமே, யாரெல்லாம் சத்தியத்தை விசுவாசிக்கலையோ அவர்கள் பொய்யை விசுவாசிக்கும்படியாக தேவன் அந்தி கிறிஸ்துவின் நாட்களை இந்த உலகத்தில் 7 காலம் ஏற்படுத்துகிறார். அதற்கு நேராக இந்த உலகம் வேகமாக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அதற்காக தான் இன்னைக்கு அறிவுகள் பெருகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நம்ம இதோடைய பகுதியில் வாசிப்போம். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க இயேசுவை மேசியான்னு சொல்லி ஒப்புக்கொள்ளுகிறது இல்லை. அவரை ஒரு தீர்க்கதரிசியாகவோ அல்லது யாரோ ஒரு சீஷன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இயேசுவை பிதாவுடைய குமாரன், அவர் மேசியான்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்க அறிந்து கொள்ளுகிறது இல்லை. அப்போ ஆண்டவர் அவருடைய வருகை இல்லை. இப்ப நீங்க இந்த 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2 அதிகாரத்துல 7 வசனத்துல அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. தடை செய்கிறவர்கள் பரிசுத்த ஆவியானவரும் ஜெபிக்கிற பரிசுத்தவான்களும். ஆண்டவர் எசையா புஸ்தகம் 57 கூட நீங்க வாசிக்க முடியும், 1 வசனத்துல இப்படிப்பட்ட தேசங்கள் அழிவுகள் வருகிறதற்கு முன்பாக தேவன் நீதிமான்களை, பரிசுத்தமாய் ஜீவிக்கிற ஜனங்களை, அவருடைய வசனத்தின்படி செய்து அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற ஜனங்களை தேவன் எடுத்துக்கொள்வார். கைவிடப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த அந்திக்குருசரோட ஆட்சிக்கு போக முடியும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க இன்னைக்கு இயேசுவ மேசியான அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ கைவிடப்படும் பொழுது முதல் 3 காலம் அந்தி கிறிஸ்துவ அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். யூதர்களை பிரியப்படுத்தும்படியாக அவன் எருசலேம் தேவாலயத்தை அவன் கட்டுகிறவனாய் வருவான். கட்டினதற்கு பிறகு அதே ஆலயத்தில், எருசலேம் ஆலயத்தில் ஆராதனைக்கு உரியவனாக தன்னை மேலாக எழுப்புவான். நான் தான் மேசியா, நான் தான் கர்த்தர், என்ன தான் எல்லாரும் வணங்கணும், எனக்கு தான் பலி செலுத்தணும்னு சொல்லி அவன் கடவுளாக தன்னை வெளிப்படுத்தும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்க, அவர்களுக்கு தெரியும் யெகோவா தேவனை தவிர அவர்கள் யாரையும் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் ஏற்றுக்கொள்ளாத பொழுது அப்போ தான் அவங்க அறிந்து கொள்வார்கள். அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பொழுது அவர்கள் ஆண்டவரை தேட ஆரம்பிப்பாங்க, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். அப்போ தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அவர்களை காக்கும்படி, யாருடைய பெயர்களெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காக்கும்படி அந்த நாட்களில் மீண்டுமாய் தேவன் ஒரு கிருபையை கொடுக்கிறார். அந்த காலகட்டங்களில் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படி மிகாவேல் தூதனை தேவன் எழுப்புகிறார். இதுதான் முதல் பகுதியாக வாசித்தோம். அதற்கு பிறகு தொடர்ந்து வாசிக்கலாம், 1 வாசிக்கலாம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இந்த உலகத்தில் மறித்தவர்கள் கோடான கோடி ஜனங்கள்,
ஆனால் ஆண்டவருடைய வருகையில் நியாய தீர்ப்பில் சிலர் நித்திய ஜீவனுக்காக எழுந்திருப்பார்கள், சிலர் நித்திய நிந்தைக்காக எழுந்திருப்பார்கள். இந்த உலகத்தில் அதனால தான் தேவன் நம்மளை அந்த ஜனங்க பாவத்துக்குள்ளே போகாதபடி, நரகத்துக்குள்ளே போகாதபடி மிட்டெடுக்கக்கூடிய பொறுப்பை, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பொறுப்பை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் பரலோகத்துக்கு போவாங்களா அல்லது நரகத்துக்கு போவாங்களாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் மரித்ததற்கு பிறகு ஒரு ஒரு ஆத்துமாவுக்கும் தெரியும் நம்ம நரகத்துக்கு போக போகிறோமா அல்லது பரலோகத்துக்கு போக போகிறோமான்னு. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க மரித்த உடனே அவங்க ஆத்துமாக்களை பரிசுத்தமாக ஜீவிச்சிருந்தா, கர்த்தருடைய கட்டளைகளின்படி ஜீவிச்சிருந்தா, அவங்கள வரவேற்கிறதுக்கு தேவதூதர்கள் இறங்கி வருவார்கள். அல்லது அவங்க துன்மார்க்கமாக ஜீவிச்சிருந்தா அந்த ஆத்துமாக்களை கொண்டு செல்ல சாத்தானுடைய கூட்டங்கள் வரும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறானோ அவனே பாக்கியவான். தேவஜனமே, அவர்கள் தான் ஞானவான்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ உலக ஞானங்கள் பெருகலாம், ஆனால் கர்த்தரை எந்த மனிதன் அறிந்து கொண்டு அவரோட சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பாவத்துக்கு விலகுகிறார்களோ, தீமைக்கு விலகுகிறார்களோ, அவர்கள் மட்டுமே ஞானவான்கள். அவர்கள் மட்டும்தான் ஆகாய மண்டலத்துடைய ஒளியைப் போல பிரகாசிப்பார்கள். அடுத்ததாக வாசித்தோம், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நம்ம சத்தியத்தின் மூலமாக, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதன் மூலமாக பாவத்திலிருந்து ஒரு ஆத்துமாவை மனம் திரும்ப செய்யும் பொழுது அவர்களை நீதிக்கு உட்படுத்துகிறோம். அவர்கள் எப்படி இருப்பார்களா? இந்த ஆகாய மண்டலம் முழுமையாக இருளில் இருக்கு, அந்த நட்சத்திரம் மட்டும்தான் பிரகாசமாக இருக்கும். அதே போல் உலகமே இருளில் இருந்தாலும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல தேவன் பிரகாசிக்க வைப்பார். தேவஜனமே, இதுதான் தானியேலுடைய உரைத்த கடைசி நாள். ஜனங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும். இது நீங்கள் 4வது வசனத்தில் வாசிக்க முடியும். இன்றைக்கி எந்த அறிவு பெருகி இருக்குதுன்னு சொன்னால், உலகத்தோடைய அறிவு பெருகியிருக்கு. அதோடைய விளைவு என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அநேக நாடுகள் அணு ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, விஷவாயு குண்டுகளை தயாரிச்சிருக்கிறாங்க. அதோடைய விளைவு என்ன? ஒரு மனிதனை போலவே யோசிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குறாங்க. அதோடைய பெயர் கூட சோஃபியா அப்படிங்கிறதான். ஆனால் அதுகிட்ட போய் பேட்டி எடுக்கும் பொழுது ஒரு மனிதன்ட்ட என்னென்ன கேள்வி கேட்டால் அவன் யோசித்து சொல்லுவானோ, அத்தனையும் அதை யோசித்து பதில் சொன்னதை கண்டு உலகமே வியந்து போனது. கடைசியாக நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க, என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு அழிவு வரும்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது, இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அது நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. தேவஜனமே, ஒரு மனிதனுடைய அறிவு பெருக பெருக அது எப்படியாய் முடிவடைகிறது? இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய வேலைக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இது ஒருவேளை பெருகுமானால் மனிதனுடைய வேலைகளுக்கே இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடிவதற்கு ஏதுவானதாக அமையும். அது மட்டும் இல்லை, விஷவாயு குண்டுகளுடைய உற்பத்தியினாலையும் அணு ஆயுதத்துடைய பெருக்கத்தினாலையும் இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகத்தை அழிக்கிற அளவுக்கு குண்டுகளை தயாரித்து வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, விஞ்ஞானிகள் சொல்லுகிறாங்க, இதே போல் 65 உலகத்தை அழிக்க முடியுமா. இன்றைக்கி மனுஷனுடைய அறிவு பெறுகிறது பிரயோஜனம் இல்லை, ஆனால் எது பெருகணும்? வேதத்துடைய அறிவு பெருகணும். வேதத்துடைய அறிவு பெருகாததுனால தான் இன்னைக்கு பாவம் பெருகிட்டு இருக்கு. ஆனால் கர்த்தர் விரும்புகிறார் 2-2 பெருக்கத்தை விரும்புகிறார், சுவிசேஷம் பெருகணும். மத்தேயு புஸ்தகம் 24:14 வாசிக்கிறோம், இந்த ராஜ்யத்துடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். சுவிசேஷம் பெருக வேண்டும், இதைத்தான் தேவன் விரும்புகிறார். அடுத்ததாக இன்னொரு பெருக்கம், யோவேல் 2:28 வசனம், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தேவன் இந்த நாட்களில் இந்த 2 பெருக்கத்தை தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள இதை குறித்த ஒரு விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னா இல்லைங்க. இன்னைக்கு நம்ம எதை தெரியுமா விரும்புகிறோம்? இன்றைக்கி தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்ல மாட்டாரா, ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்ல மாட்டாரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தேவஜனமே,
பரிசுத்த வேதாகமத்தில் எதெல்லாம் முக்கியமாக இருக்குதோ அவைகளை மட்டுமே தேவன் நம்மளோட கைகளில் கொடுத்துருக்கிறார். நமக்கு தேவையில்லாத எதையுமே ஆண்டவர் நம்ம கையில் எழுதி கொடுக்கவே இல்லை. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் ஒரு ஒரு வசனமும் நமக்கு மிக 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 தேவையானது மட்டும்தான். அதனால் நம்ம ஏதோ ஒரு சங்கீதத்தவோ அல்லது ஏதோ ஒரு நீதிமொழிகளை மட்டுமே வாசித்து கொண்டு இருந்தால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியாது. நம்ம பார்த்தோம், அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் அவருடைய பரிசுத்த ஜனங்களை எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கொள்ளாத கைவிடப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சிக்கு போக முடியும். அது அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில் ஒரு மனிதன் மரணத்தை விரும்பினா கூட அவன் மரணிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 13 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். கடைசி பகுதியில் அவனுடைய நாமத்தையாவது இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அதோடைய இலக்கம் 666. அந்த இலக்கத்தை ஒரு மனிதனுடைய நெற்றிகளிலாவது வலது கைகளிலாவது பதித்து கொள்ளும்படி அவர்களுக்கு அதிகாரம் உத்தரவு கொடுக்கப்படுகிறது. இதை நீங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 13 அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இன்றைக்கி நம்ம எல்லா பொருட்களையும் வாங்கும் பொழுது நீங்கள் பாருங்கள், பார்கோடை நீங்கள் பார்க்க முடியும். சோப்பாகட்டும், சோப்பு தூள் ஆகட்டும், பிஸ்கட் ஆகட்டும், எந்த பொருளை நீங்கள் வாங்கினாலும் அதோடைய சீலில் பார்கோடு இருக்கும். இதோடைய கூட்டுத்தொகை 666. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இது நீ வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நம்ம ஆன்லைனில் வர்த்தகம் இருக்கணும், பண வர்த்தனை இருக்கக்கூடாது, எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் வரணும். இதை தான் உலக நாடுகள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பல நாடுகள் அது வந்துருச்சு. ஒரு மனுஷனுடைய பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து, ஆதார் கார்டிலேருந்து, டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து, பேங்க்கோட டீட்டெயில்ஸ்லேருந்து, அவனுடைய பிளட் குரூப்லேருந்து, மெடிக்கலோட சர்டிஃபிகேட்டில் இருந்து, A to Z ஃபோன் நம்பர், அட்ரஸ், அவங்களுக்கு எந்த மருந்து ஒத்துக்கும் எந்த மருந்து ஒத்துக்காது, எல்லாமே ஒரு சிப்பில் கொண்டு வந்து இன்றைக்கி எப்படி ஒரு செல்ஃபோன் ஒரு சின்ன சிப்பில் அடக்குறாங்களோ எல்லா தகவல்களையும், அதே போல் ஒரு சின்ன சிப்பில் கொண்டு வந்து அந்த மனிதனுடைய வலதுகைகளிலாவது நெற்றிகளிலாவது அதை பதிப்பார்கள். இதுக்கு வெளிநாடுகளில் பல இடங்களில் அது புழக்கத்தில் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்கிறார், இது உலகமெங்கும் அந்தி கிறிஸ்து கொண்டு வருவான். தேவஜனமே, இன்றைக்கி செல்ஃபோனில் சார்ஜ் போடுறோம், அது வெளியில் ஹீட் ஆகுது அல்லது ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னா அது வெடிக்கக்கூடிய அபாயம் எதுக்குமே கேரண்டி கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு சிப்பு மூலமாக கொண்டு வந்து ஒரு மனுஷனுடைய வலது கைகளையும் நெற்றிகளையும் வைத்தால் அது சேட்டலைட் மூலமாக தான் இயங்கணும். ஒருவேளை அந்த சேட்டலைட் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால ஒரு மனிதனுக்குள்ளே அந்த சிப்பு இருக்கும் பொழுது அது வெடிக்கிறதற்கோ ட்ரபிள் ஆகிறதற்கோ அல்லது யாரோ ஒருத்தருடைய கண்ட்ரோலில் நம்ம வர்றதுக்கோ எல்லா வித 100க்கு 100 சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்போ ஒரு மனுஷன் தற்கொலையை தேடி போனாலும் அவன் சொந்த இஷ்டத்துக்கு வாழ முடியாது, சொந்த இஷ்டத்துக்கு சாகவும் முடியாது. அந்த நாட்கள் உலகம் தோன்றினது முதல் இதுவரைக்கும் இல்லாத மிகப்பெரிய ஒரு கொடிய காலமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு உள்ளாக தான் நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். நீங்களும் உங்களுடைய குடும்பமும், நீங்களும் உங்களை சேர்ந்தவங்களும், உங்கள் மூலமாக ஒரு கூட்டம் ஆயத்தமாகணும். நீங்கள் ஆயத்தப்படுங்க. உங்கள் கையில் வேதாகமத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். கருத்தை வாசிங்க, ஜெபிங்க, அந்த ஒவ்வொரு கட்டளைக்கும் கீழ்ப்படியும்படி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தராகிய இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ஆண்டவரோட வருகைக்கு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். யாரும் கைவிடப்பட்டக்கூடாது. இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. நம்ம கண்களை மூட ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த வேதாந்தத்தில் தானியலுடைய புஸ்தகத்தில் கடைசி நாட்கள் சம்பவிக்கக்கூடிய காரியங்களை சில பகுதியை எங்களோட நீங்கள் பேசுனீங்கப்பா. உலகம் தோன்றினது முதல் அப்படி ஒரு ஆபத்து காலம் இல்லைங்கிற ஒரு கொடிய காலம் வருகிறது. அந்த அந்திகிறிஸ்துடைய ஆட்சிக்கு இன்னைக்கு முழு உலகமும் அவனை வரவேற்க தயாராகி விட்டார்கள். உலகம் முழுவதும் ஒரே ஆட்சியின் கீழே வரும்படியா, ஒரே சட்டத்திட்டத்தின் கீழ் வரும்படியா உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது சுவாமி. ஆனால் இன்னைக்கு சபைகளோ ஆயத்தமாகாதபடி நாங்கள் தேக்க நிலையில் ஒருவேளை இருந்தோம் அப்படின்னா வரக்கூடிய கோபாக்கு இன்னைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? ஆண்டவரே, உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உலகம் தோன்றின நாள் முதல் நாங்கள் பார்க்குறோம், எந்த இடத்துலையுமே உலகத்துடைய ஒட்டுமொத்த அழிவுக்கும் உங்கள் ஜனங்களை நீங்கள் விட்டு கொடுத்ததே இல்லை. நோவாவுடைய காலத்தில் அழிவு வரும் பொழுது நீதிமானாகிய நோவாவை காப்பாத்தினீங்க. சோதோம் குமாரால் ஒட்டுமொத்த உலகம் அழியும் பொழுது லோத்தை காப்பாத்தினீங்க. அதே போல தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் தேசம் அழியும் பொழுது உங்களுடைய நீதிமான்களை காப்பாற்றிருக்கிறீங்க. அதே போல தான் அந்திகிறிஸ்துடைய நாட்கள் வரும் பொழுது உங்களுடைய பரிசுத்த வான்களையும் நீதிமான்களையும் நீர் எடுத்துக்கொள்கிறீரப்பா. அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய கூட்டத்தில் நாங்கள் காணப்படணும்.
கிருபை தாங்க, சத்தியத்தை கேட்கிறவர்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை கொடுங்க, சத்தியத்தை பிடித்து கொள்ளட்டும், உம்முடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.